ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, சுக்குபாய்க்கு நியூவா ஓபன் பண்ணிருக்க ஒரு பிரான்ச்சுக்கு வந்திருக்கோம். எங்கன்னா ஆலந்தூர் வந்து போலீஸ் ஸ்டேஷன் ஸ்ட்ரைட் ஆப்போசிட், ஆக்சுவலா மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பக்கத்துல. அது அவங்க சிக்னேச்சர் டிஷ் வந்து ரொம்ப அமேசிங்கா இருக்கு, கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, அதுக்காக தான் வந்திருக்கோம். இங்க பாருங்க, மல்டி குயிசின்ல வந்து அவ்வளவு வந்து ஒரு தரமான ஃபுட்ட ரொம்ப விலை கம்மியா வந்து கொடுத்துட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஃபுட் வைஸ் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா வந்தாச்சு, சுக்குபாய்க்கு வந்து நியூ பிரான்ச்சுக்கு வந்தாச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆம்பியன்ஸ் வந்து கிளாஸா இருக்கு. ஓகே, இப்ப டிஷ்ஷுங்கெல்லாம் எப்படி இருக்குன்றத பார்க்க போறோம். டிஷ் என்ன ஆர்டர் பண்ணலாம்ன்றத சொல்லிட்டு பாக்கலாம். பாத்தீங்கன்னா எல்லாமே வந்தாச்சு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 12 டிஷஸ் வந்து சிக்னேச்சர் டிஷ் வந்து நம்ம வந்து சுக்குபாயோட பிரியாணி ஷாப்ல வந்து இங்க வந்து காண்டினென்டலும் சரி இருக்கிற ஃபுட்ஸும் பாத்தீங்கன்னா, நீங்க வந்து சிக்னேச்சர் டிஷ் மட்டும் நான் இவ்வளவு பார்த்தது இல்லை. ஒரு ஹோட்டலே பாத்தீங்கன்னா ஒரு 2 or 3 சிக்னேச்சர் டிஷ் தான் நம்ம பாத்துருக்கோம். பட் சுக்குபாயோட சிக்னேச்சர் டிஷ் பாத்தீங்கன்னாலே 12 டிஷ் இருக்கு. இந்த டிஷ்ஷ பத்தி வந்து நம்ம சார்ட்ட கேட்கலாம். ஓகேங்களா, இப்ப பாத்தீங்கன்னா இதோட டிஷ்ஷஸ் எல்லாம் வந்தாச்சு. மட்டன் பெரிய நம்மளுக்கு மீட் வந்து சாஃப்ட்னஸ் இருக்கும். சோ அதனால லாம்ப் டிக்கா. ஓகேங்களா, அண்ட் தென் இது வந்து பீஃப் ரைஸ் பவுல். ஸோ நம்ம வந்து நிறைய பேர் பீஃப் சாப்பிடுவாங்க, கிரேவி சாப்பிடுவாங்க, அது கூட ரைஸ் நம்ம சாப்பிட்டோன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால. ஸோ சுக்குபாய்ன்றது பிரியாணி ஃபேமஸ் தான். பட் நம்ம இப்போ ஹர்ப் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். இந்த ஹர்ப் ரைஸ் வந்து ரொம்ப காலி ஃப்ளேவரு, இந்த ஹர்ப்ஸ் எல்லாம் வந்து நல்ல ஃப்ளேவர் இருக்கும். ஸோ அதனால இது ஹர்ப் ரைஸ். இது வந்து சாலட், சீசர் சாலடுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, சீசர் சாலட் இந்த பிரெட்டோட சேர்த்து சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லா இருக்கும். வெஜ் சீசர் சாலட். ஸோ அது வந்து ஸ்பெகட்டி அக்லியோலியோன்னு சொல்லுவாங்க, இட்டாலியன் பிரேக்ஃபாஸ்ட் அது. ஸோ அதனால அந்த அக்லியோலியோ வந்து நம்ம வந்து ஹெல்த்தான ஒரு இது. அதுல போட்டு நம்ம ஆலிவ்ஸ் அந்த பிளாக் கலர்ல இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆலிவ்ஸ் வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால ஸ்பெகட்டி அக்லியோலியோ கோல்டன் ஃப்ரை பண்ணு. சைனீஸ்ல வந்து நம்ம வந்து இந்த கிறிஸ்பியா இந்த பஜ்ஜி நம்ம இதெல்லாம் சாப்பிடும் பாத்தீங்களா, அது போல வந்து கோல்டன் ஃப்ரை கிறிஸ்பியா இருக்கும் ப்ரான்லியா, அது வந்து ஸ்பெகட்டி பிங்க் சாஸ். நம்ம பீஃப் வந்து கிரில் பண்ணி வச்சிருக்கோம், ஓபன் ஃபயர்ல கிரில் பண்ணி வச்சிருக்கோம். எங்கேயும் நான் பார்த்தது இல்ல, கொடுத்ததும் இல்ல. சோ மெனு பார்த்தல எல்லாருக்கும் சாப்பிடணுன்றதுக்காக அவ்வளவு டெக்கரேஷன், அவ்வளவு கார்னிஷ் எல்லாமே வந்து நம்ம குடுக்குறோம். சுக்குபாய் இதெல்லாம் வந்து குடுக்குறோம். ஃபர்ஸ்ட் பிரியாணி தான் ஃபேமஸ். ஆனா பட் இவ்வளவு டிஷ்ஷஸ் இங்க இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியணும். சோ அதனால வந்து நீங்க இது பண்ணி கொடுங்க. ஓகேங்களா, எல்லாமே கிடைக்கும். அதாவது இங்க வந்தனா தாய் ஃபுட்ல இருந்து மலேசியன் ஃபுட், ஏசியன், இட்டாலியன், அமெரிக்கன், யூரோப்பியன் எல்லாம் வாட் எவர் எது வந்தாலும் கண்டிப்பா இங்க கிடைக்கும். வந்து எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னா அதை கண்டிப்பா பண்ணி தரத்துக்கு நாங்க இருக்கோம். இது வந்து
பட்டேலா. இது வந்து மூணு சாஸ் வரும், எல்லோ கிரேவி, கடை கிரேவி அண்ட் கிரீன் கிரேவி. உள்ள வந்து என்ன வச்சிருக்கோம்னா ஒரு ஆம்லெட் வச்சிருக்கோம், அது வந்து கெஸ்ட்டுக்கு சஸ்பென்ஸா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக. அந்த ஆம்லெட்டுக்குள்ள இன்னொரு சஸ்பென்ஸ் இருக்கு, அது சிக்கன். சிக்கன் வேணுமா சிக்கன் போட்டுக்கலாம், பீஃப் வேணுமா பீஃப் ஆட் பண்ணலாம், மட்டன் வேணுமா மட்டன் ஆட் பண்ணிடலாம். ஸோ அவங்க கொடுக்குறப்ப ஆம்லெட் எங்கன்னு தேடிக்கிட்டு உள்ள கண்டுபிடிச்சு சாஸியா வந்து சாப்பிடணும் அவங்க. அதுக்காக இந்த பட்டேலா வச்சிருக்கோம் நாங்க. தேங்க்யூ தேங்க்யூ. இப்ப பாத்தீங்கன்னா சீஸ் வெட் சாலட் வந்திருக்கு. சீஸ் வெட் சாலட் இது, வெஜ் சாலட் இது. பிரெட் க்ரம்ஸ் பிளஸ் ஆலிவ்ஸ் மைனஸ் பிளஸ் சீஸ் எல்லாம் போட்டு சூப்பரா குக் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா வந்து இது வந்து பீஃப் பவுல், இது பீஃப் பவுல்னு குடுக்கறாங்க. 200 இது காஸ்ட். பீஃபோட ரைஸோட நம்ம மிங்கிள் பண்ணி சாப்பிடலாம். சான்சல நெய் சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி ஃபுல்ல மசாலாவா சூப்பரா இருக்கு. பாக்குறது ஒயிட்டா இருந்தாலும் பட் டேஸ்ட் சூப்பரா இருக்கு. ஓகே, ஆலிவ் ஸ்பெகடி சூப்பரா இருக்குங்க. மேல ஒரு இலையாட்டம் வச்சாங்க, அது வந்து பாத்தீங்கன்னா பேசில் நினைக்கிறேன். பேசில் இலையோட வந்து சூப்பரா போட்டு ஆலிவோட இஸ் அமேசிங் டேஸ்ட். இது பாத்தீங்கன்னா சிக்கன் எக் பட்டியாலா, 3 டிஃபரெண்ட் டிஷஸ் வந்து மேல போட்டிருக்காங்க. உள்ளுக்குள்ள வந்து எக் ரோல், எக் ரோல்ல வந்து சிக்கன் ரோல், சார் சொன்ன மாதிரி எக் ரோல் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. டேஸ்ட் இஸ் அமேசிங்கா இருக்கு. அதாவது மூணு டிஃபரெண்ட் ஆஃப் சாசேஜ் கொடுத்து அதுல வந்து சிக்கனோட மேரினேட் பண்ணி சூப்பரா வச்சிருக்காங்க. வாவ். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா லேம் கபாப் வந்திருக்கு. சாஸ் மின்ட்டுக்கு ஒன்னு கொடுத்துருக்காங்க. வாவ், டேஸ்ட் வைஸ் ரொம்ப அமேசிங்கா இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க பீஸ் வைஸ், இஸ் அமேசிங் டேஸ்ட். இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 200 தான். இப்ப பாத்தீங்கன்னா அடுத்தது கோல்டன் பிரான்ஸ் ஃப்ரை, கிங் பிரான்ஸ் ஆன் பண்ணிருக்காங்க. உள்ள சம் மசாலாலாம் போட்டு சூப்பர் பண்ணிருக்காங்க. டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 200 தான். இது பார்த்தீங்கன்னா பீஃப் கபாப், பீஃப் கபாப் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. பீஃப் கபாப் வே ஆஃப் குக்கிங் சூப்பராக இருக்கு. டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பீஃப் நூடுல்ஸ், பீஃப் வந்து பார்த்தீங்கன்னா பாபிக்யூ ஆர்டர் பண்ணிவிட்டு அதோட போட்டு மிங்கிள் பண்ணியிருக்காங்க. வா, என்னம்மா சீஸியாக இருக்குது பாருங்களேன். சீஸ் போட்டு மேக்னேட் பண்ணிருக்காங்க. நூடுல்ஸ் ஒரு கண்டென்ட், பீஃப் ஒரு கண்டென்ட், ரெண்டு மிங்கிள் பண்ணும்போது ரொம்ப நல்லா ரொம்ப சூப்பராக இருக்கு, அருமையா இருக்கும். காஜு வந்து சிக்கன் பீட்ஸா, ஆக்சுவலா கேஎஃப்சி டைப்ல வந்து சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணி இது வந்து பீட்ஸா வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சீஸோட டாமினேஷன் வந்து ஜாஸ்தி, 160 கொடுத்துட்ருக்காங்க. டேஸ்ட் ரொம்ப அமேசிங்காக இருக்கு. காஜு பர்கர் இது, ஆக்சுவலாக வந்து இது வந்து எங்களோட சிக்னேச்சர் டிஷ். இது வந்து ஆம்லெட் போட்டுருக்காங்க, ப்ளஸ் வந்து ஒரு கேஎஃப்சி சிக்கன் ஆட்டம் வச்சுருக்காங்க, லெட்யூஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. இது எப்படி சாப்பிட்ணும்னு தெரியல, இவ்வளோ பெரிய வாய் இல்லை. இதோட பிரெட் கொடுத்துருக்காங்க நினச்சேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோவை வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. லுக்ஸ் லைக் எ பிரெட் பட் டேஸ்ட் இஸ் எ பொட்டேட்டோ மசாலா. ஆ, நல்ல கன்சியாக பிரெட் ஆட்டமே இருக்கு. ஏன் ஏன் ஃபைனலாக வந்து நான் பிரியாணிக்கு வந்திருக்கேன்னா, சுக்கு பாய்க்குனாலே பிரியாணி. பட் அவங்கள வந்து கான்டினென்டலில் இவ்வளோ எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ டேஸ்டியாக வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு சான்ஸ் நான் என்ன நினச்சி கூட பார்க்கல. டேஸ்ட் வைஸும் இஸ் அமேசிங்காக இருக்குது. மட்டன் பிரியாணி ட்ரை பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி. ஏன் மட்டன் பிரியாணி கொஞ்சமாக வச்சிருக்கேன்னா, இன்னும் ரெண்டு பிரியாணி இருக்கு, டேஸ்ட் பண்ணோம். வாவ், என்ன ஸ்மெல்லு. சான்சல் சுக்குபாய்க்கு சொல்லவே தேவையில்லை, பிரியாணிக்கு ரொம்ப ஃபேமஸ். இதில் பார்த்தா நல்லிலேருந்து தனியாக வந்த ஒரு பீஸு, மட்டன் பீஸு நல்லா வெந்திருக்கு. உள்ளுக்குள்ள கூட நல்லில கூட மசாலா உள்ள நல்லா ஏறி இருக்கு. சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெக் பீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. கிரெயின்ஸ்லாம் பாருங்கள், இன்னும் லென்த்தியாக தங்களா இருக்குது.
மட்டன் பிரியாணி தான் சூப்பராக இருக்கும், பார்த்தா சிக்கன் பிரியாணி அதை விட சும்மா கிளாஸாக இருக்கு. நல்ல பிளெண்ட் ஆகிருப்பாங்க, டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா பீஃப் பிரியாணி, அருமையா இருக்கும். சுக்குபாய் பிரியாணி 1975 ஆரம்பிச்சது. ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும்போது சின்னதாக ஆரம்பிச்சாங்க, இது பிற்காலத்தில் வந்து கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சு பிரியாணி ரெஸ்டாரண்ட் மாதிரி சேஞ்ச் ஆனிச்சு. இப்போ வந்து நாங்கள் மல்டி குஷன் லெவலில் அடுத்த லெவலில் கொண்டு போயிட்டு இருக்கோம், அல்லாவோட கிருபியினால அடுத்த லெவலில் கொண்டு போயிட்டு வந்தேன். ஸோ இப்போ வந்து புதுசாக வந்து புது பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஆலந்தூர்லேயே. ஃபர்ஸ்ட் வந்து கஸ்டமர்ஸ் வந்து பிரியாணி மட்டும் தான் என்ஜாய் பண்ணியிருப்பாங்க, பிரியாணி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து நாங்கள் எங்களோட எம்டி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அதை மல்டி குஷனாக சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு சேஞ்ச் ஆகணும், நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னு எல்லா தரப்பு கஸ்டமரும் நம்மளை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இதை நாங்கள் புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். மல்டி குஷன்ல கான்டினென்டல் ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த ஃபுட்டோட ஐடியா உங்களுக்கு எப்படி வந்தது? எல்லாத்தையும் எங்கே நீ கம்பேர் பண்ணாலும் நம்ம கடையில் நீ கொடுக்குற லெவலில் கான்டினென்டல் ஃபுட் ரேட்ஸ் எங்கேயுமே கொடுக்க வாய்ப்பே கிடையாது. ஜஸ்ட் இது 100% 200% கூட நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன், குவான்டிட்டி அண்ட் ப்ரைஸ் வைஸ். அதுக்கப்புறம் குவாலிட்டியில் வந்து நாங்கள் எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணது கிடையாது, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் எல்லாமே. ஸோ நீங்கள் வந்து ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணலாம், என்ஜாய் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு. லேண்ட்மார்க் வந்து அவர் நியர் ஆலந்தூர் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இன்னொன்று என்ன சொன்னால் ஆலந்தூர் போலீஸ் ஸ்டேஷன் நியர். இப்போ வந்து நான் புதுசாக ஆரம்பித்த கடை வந்து நல்ல ஸ்பேசியஸாக நல்ல பார்க்கிங்கோட எல்லாமே நல்லபடியாக வந்து போகிற அளவுக்கு இருக்கும். குறைஞ்சபட்சம் அட் டைமில் 200 கஸ்டமர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு இடம் இருக்கு. ஆப்பிள் சூப்பராக இருக்கும். உங்களோட உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் எல்லாமே நல்லா பக்காவாக பண்ணியிருக்கோம். எப்பயுமே சுக்குபாயோட கான்செப்ட் வந்து ரேட்டு கம்மியாக கொடுக்கணும், எல்லா கிரேட் மக்களும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். இதை புதுசாக நான் ஆரம்பிச்சுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ. உங்க நேம்? ஐஸ்வர்யா. சுக்குபாயில் என்ன சாப்பிட்டீங்க, என்ன டேஸ்ட் பண்ணீங்க? ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டோம், பிரியாணி சாப்பிட்டோம், நல்லா இருந்தது, எல்லாமே கரெக்டாக இருந்தது. ஐ லைக் இட், டேஸ்ட் சூப்பர், நல்லா இருந்தது. ஓகேடா, தேங்க்யூ, தேங்க்யூமா. ஹலோ ப்ரோ, உங்க நேம்? என் பேர் பிரவீன். ஓகே, இங்க சுக்குபாயில் எத்தனை நாள் வந்துருக்கீங்க, என்ன டேஸ்ட் பண்ணீங்க? வந்து செகண்ட் டைம் வரேன் இங்க. சோ எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே டேஸ்ட் பண்ணியாச்சு, எல்லாமே சூப்பரா இருக்கு, பயங்கரமா இருக்கு. கண்டிப்பா அந்த இடம் எல்லாருக்கும் ரெஃபர் பண்ணலாம். ஓகே, ரேட் வைஸ் எப்படி இருக்கு? ரேட் வைஸ் கரெக்டா இருக்கு, சொல்ல போனா கரெக்டா இருக்கு. பிரைஸுக்கு ஏத்த ஃபுட் சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஓகே ஓகே, தேங்க்யூ ப்ரோ. பாத்தீங்கன்னா சாப்பிட்டேன்ப்பா, சான்ஸ் இல்ல. எல்லாம் எத்தனை டிஷ்ஷுங்க? 12 டிஷ்ஷு. சிக்னேச்சர் டிஷ்ஷுன்னு பாத்தீங்கன்னா 12 டிஷ்ஷு வந்து வச்சிருக்காங்க சார். 12 டிஷ்ஷும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா ரேட் வைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 100 to 200 தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. டேஸ்ட் இஸ் அமேசிங். அது குவாலிட்டி, அது வந்து குக்கிங்கோட ஸ்கில் இஸ் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஓகேங்களா, ஃபேமிலியோட வந்து செம்ம என்ஜாய் பண்ணலாம். வி வில் மீட் ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. ஓகே, சூப்பர் கண்டென்ட்டோட அடுத்த வீடியோ உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் கார்த்திக் சிவ் கார்த்திக். Thank you.